இப்போது அமைந்திருக்கும் திமுக அமைச்சரவையில் வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பவர்தான் கா ராமச்சந்திரன். 1951 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9 தேதி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து கோத்தகிரிக்கு செல்லும் வழியில் இருக்கும் ஒரு மலை கிராமமான இளித்துறையை சேர்ந்த காரி கவுடர் என்பவருக்கு மகனாக பிறந்தார் ராமச்சந்திரன். தேயிலை விவசாய பின்னணி கொண்ட குடும்பம் இவருடையது என்பதால் இவரும் வீட்டில் இருந்தபடியே தேயிலை விவசாயத்தை கவனித்து வந்தார். இவரது அப்பா காரி கவுடர் ஒரு லாரி ஓட்டுநர். சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் ஒரு ஏக்கர் தேயிலை தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து தமிழ்நாடு தோட்டக்கலை துறைக்கு தேயிலை நாற்றுகளை விநியோகம் செய்ய தொடங்கினார். இதனால் கொஞ்சம் குடும்ப பொருளாதாரம் உயர்ந்தது. அரசுடன் ஏற்பட்ட அறிமுகம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பக்கமும் இவரை நகர்த்தியது. 1980களில் திமுகவின் நீலகிரி மாவட்ட முகமாக இருந்த முபாரக்குடன் ஏற்பட்ட அறிமுகம் அவரை கட்சிக்குள் படிப்படியாக வளரவும் உதவியது. 1990 முபாரக் நீலகிரி மாவட்ட திமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட போது கா ராமச்சந்திரன் குன்னூர் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்டார். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும் தோல்வியை சந்திக்கவே தனது ஒன்றிய செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் ராமச்சந்திரன். 1996 திமுக வெற்றி பெற்ற பிறகு மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராமச்சந்திரன். கண்ணம்மா திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுத கோத்தகிரிக்கு கருணாநிதி வந்து தங்கியிருந்த போது அவருடனான அறிமுகம் ராமச்சந்திரனுக்கு கிடைத்தது. கருணாநிதியுடன் கிடைத்த அந்த அறிமுகம் 2006 சட்டமன்ற தேர்தலில் கூடலூர் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. இவரை பார்த்த கருணாநிதி, பார்த்தா அப்பாவியான ஆளா இருக்காரே அப்படின்னு கிண்டல் அடித்தாராம். அந்த அளவிற்கு அமைதியான எம்எல்ஏவாக வலம் வந்தார் ராமச்சந்திரன். படுகர் இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு மந்திரி பதவி தர வேண்டும் என்று கருணாநிதி நினைத்த போது ராமச்சந்திரனின் பெயர் அடிப்படவே தமிழ்நாடு காதித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இவர் கதர்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த துறை பெரும் நட்டத்தை சந்தித்ததாக விமர்சனமும் உண்டு. 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் ராசா பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடாமல் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டார். நீலகிரி அவருக்கு புதிய தொகுதி, மக்களின் அறிமுகமும் இல்லை. அதிமுக நீலகிரி மாவட்டத்தில் வளர்ந்து கொண்டிருந்த அந்த சூழலில் சுமார் 100,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ராசா. ராசாவின் வெற்றிக்கு ராமச்சந்திரனின் களப்பணியும் ஒரு முக்கிய காரணம். 2011 சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராமச்சந்திரன் திமுக ஆட்சியில் அமராததால் எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டியிருந்தது. கட்சியின் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகிக்கும் ராமச்சந்திரன் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் நீலகிரி தொகுதியில் திமுக வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார். தற்போது நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலம் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்கிறார். இந்த முறை வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராமச்சந்திரன் மனித விலங்கு மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். தமிழகத்திலேயே ஒரு மாவட்டம் முழுவதும் வனப்பகுதியாக கொண்ட மாவட்டம் என்றால் அது நீலகிரிதான். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு வனப்பகுதி குறித்த புரிதலும் அனுபவமும் அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராமச்சந்திரன். தமிழ்நாடு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு என அமைக்கப்பட்டிருக்கும் வாரியம் சரிவர இயங்குவதில்லை. இலங்கையிலிருந்து தமிழகம் திரும்பிய மலையக தமிழர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் ராமச்சந்திரன் தனது அமைச்சர் பொறுப்பை பயன்படுத்தி இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதும் நீலகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது. வனவிலங்குகள் குடியிருப்புகளை நோக்கி படையெடுப்பதையும் குடியிருப்புகள் சேதப்படுத்தப்படுவதையும் தடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள போவதாக சொல்லியிருக்கிறார் இந்த குன்னூர் அமைச்சர் ராமச்சந்திரன்.